வணக்கம். எனக்கு கோவையில ஒரு சிலர் தெரியுங்க, அவங்க தங்குற இடத்தோட மதிப்பு மட்டும் 7.5 கோடிக்கு மேல இருக்கும். எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். வளர்ந்த நாடுகள்ல ஒரு நகரத்தோட மையப்பகுதியை சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டி சென்டர் பெரும்பாலும் மக்கள் பயன்படுத்துற இடமா இருக்கும். மக்கள் பயன்படுத்துற பகுதினா என்னன்னு கேக்குறீங்களா? ஷாப்பிங் சென்டர், மால், விதவிதமான கடைகள், கான்சர்ட் ஹால், மண்டபம், மியூசியம், ஆர்ட் கேலரி, லைப்ரரி, ரெஸ்டாரண்ட், மூவி தியேட்டர், ஆம்பி தியேட்டர், காஃபி ஷாப்னு மக்கள் பயன்படுத்துற இடமா இருக்கும். இதை அழகுபடுத்த அழகழகான மரங்கள், பூத்துக்குலுங்கும் செடிகள், சிலைகள், ஸ்டாச்சூஸ், ஃபவுண்டைன்ஸ், லைட்னு பட்டாசா இருக்கும். பாக்கிறதுக்கே பிரமிப்பா இருக்கும். சரி, இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். கோவையோட மையப்பகுதி சொல்லணும்னா அது காந்திபுரம் தான். அதாவது நம்ம சிட்டி சென்டர்னா அது காந்திபுரம் தான். நீங்க கேட்கலாம், இங்கேயும் கிராஸ்கட் ஃபுல்லா கடக்கடையா தானே இருக்கு அப்படின்ட்டு. இங்க அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கான்னா இல்ல. அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்களோட சந்தோஷமா மக்கள் செலவு பண்ணக்கூடிய இடமா இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. நான் வளர்ந்த நாடுகள்ல பார்த்த சிட்டி சென்டர் இது இல்ல. நம்ம மக்களும் சந்தோஷமா நேரத்தை செலவு பண்ற மாதிரி ஒரு சிட்டி சென்டர் அமைக்கணுங்கிறது என் கனவு. அதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு. நம்ம நகரத்தோட மையப்பகுதியில 170 ஏக்கராவ ஜெயிலுக்கு கொடுத்துருக்கோம். ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செஞ்சப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு கீழே 1872 கட்டப்பட்டது. அன்னைக்கு கோவை ஒரு பெரிய நகரமாவே இருந்திருக்காது. இப்போ 150 வருஷம் ஆகியும் சிட்டி இவ்வளவு டெவலப் ஆகியும் இன்னும் நம்ம சிட்டி சென்டர் ஜெயிலுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 2200 கைதிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கணக்கு போட்டு காமிச்சா உங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும். கிராஸ்கட்டோட மார்க்கெட் வேல்யூ படி 1 சென்ட் 80 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வர போகுது. சராசரியா 1 சென்ட் 1 கோடின்னு எடுத்துக்கிட்டா கூட 167 ஏக்கராக்கு 16,700 கோடி வரும். அப்போ ஒரு கைதிக்கு 7.5 கோடி ரூபாய். 30 லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரத்தின் மையப்பகுதிய கைதிகளுக்கு பயனுள்ளதாகவும் மக்களுக்கு பயனற்றதாகவும் மாற்றி வச்சிருக்கோம். என்ன ஒரு முட்டாள்தனம்! இதை சரி செய்ய முடியுமான்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா முடியும். லண்டன்ல நியூ கேட்ங்கிற சிறைச்சாலை நகரத்தின் மையப்பகுதியில இருந்தது. நியூ கேட் சிறைச்சாலை 1188 முதல் 1902 வரை, அதாவது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டுல இருந்துச்சு. நியூ கேட் சிறைச்சாலையின் இடம் முக்கியமானதுன்னு கருதி சிறைச்சாலைய 1902 இடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உலகத்துல நடந்த பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஊருக்கு வெளியே மாத்திட்டு இந்த இடத்தை மக்களுக்கு பயனுள்ளதா மாத்தணும்னு சொல்றேன். ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறீங்களா? எப்படி மாத்த போறேங்கிறத உங்களை அந்த இடத்துக்கே போய் காமிக்க போறேன். இதுக்கு நந்தவனம்னு பெயர் வச்சிருக்கேன். இது என் கனவு திட்டம். வாங்க போகலாம். வணக்கம். பாரதியார் ரோட்ல நந்தவனம் மெட்ரோ ஸ்டாப்ல இறங்கி இந்த பிரிட்ஜை தாண்டி வந்தீங்கன்னா நம்ம நந்தவனத்துக்கு வரலாம். வாங்க சுத்தி பார்க்கலாம். ஜிடி நாயுடுன்னு பிரபலமா அழைக்கப்படும் திரு கோபால்சாமி துரைசாமி நாயுடு அவர்கள் இயந்திரவியல் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகள்ல எண்ணற்ற ஆராய்ச்சிகளை செய்து பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய விஞ்ஞானி. அவரோட பெயர்ல இந்த நந்தவனம் அமைக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்தப்போ வாபூசி சுப்பிரமணிய சிவா அவங்களை கைது செஞ்ச உடனே சினம் கொண்ட வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷை சுட்டு கொண்டார். அப்படிப்பட்ட மாவீரன் பெயர்ல நந்தவனத்தில் ஒரு உணவகம். மிக குறைவான விலையில தரமான உணவு கிடைக்கும்படி இருக்கும். இங்க பிளாஸ்டிக் அறவே தவிர்க்கப்படும். இந்திய விடுதலை போராட்டத்தில் வாவூசி என்று அழைக்கப்படும் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளையோட பங்கு ரொம்ப பெருசு. ஆங்கிலேயரோட அடக்குமுறை எதிர்த்து போராடியவர். அப்படிப்பட்ட தேசிய மனப்பான்மை கொண்ட கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் தென்னாட்டு சிங்கம். அவரோட பெயரில் நம்ம நந்தவனத்தில் ஒரு வணிக வளாகம். உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு இந்த வணிக வளாகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். ராணி வேலுநாச்சியார் 17ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி. இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையும் கூட. இவங்களோட பெயர்ல நம்ம நந்தவனத்துல ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைக்கப்படும். அதிநவீன வசதிகளுடன் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட அரங்கமா அமையும். தினமும் காலையில பயிற்சியாளர்களை வைத்து யோகாவும் மாலையில தற்காப்பு கலையும் இலவசமா கற்றுத்தரப்படும். இதுதாங்க நம்ம நந்தவனத்தோட ஹைலைட்டு. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று பிரபலமாக அழைக்கப்படும் கலாம் ஐயா பெயர்ல நம்ம நந்தவனத்துல ஒரு வட்டக்கூடம் அமைக்கப்படும். இன்னைக்கு இளைஞர்கள் பேச்சு, நடனம், பாடல், கவிதை, நாடகம்னு பல துறையில சிறந்து விளங்குகின்றனர். அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதான் இந்த வட்டக்கூடம். இது தமிழ்நாட்டின் முதல் வட்டக்கூடமா இருக்கும். இளைஞர்கள் இதை இலவசமா பயன்படுத்திக்கலாம்.
ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்க ஆரம்பிச்சப்போ நெஞ்ச நிமித்தி வரி தர முடியாதுன்னு சொன்ன முதலால் நம்ம பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தாரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதனால நடந்த முதல் போர்ல கோட்டையை தகர்க்க முடியாம வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலந்துறை தோற்று ஓடினார். அவர் பெயர்ல நம்ம நந்தவனத்துல பூஞ்சோலை அமைக்கப்படும். இந்த பூஞ்சோலையில சிறுவர் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். காலையில உடற்பயிற்சிக்கு அப்புறம் ஓய்வெடுக்கவும், மாலை நேரங்களில் முதியவர்கள் ஓய்வெடுக்கவும், சிறுவர்கள் ஓடி விளையாடவும் இந்த இடம் அமையும். மருது சகோதரர்கள் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமைப்படுத்தும் வகையில் நம்ம நந்தவனத்தில் ஒரு உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும். பொதுமக்கள் உபயோகிக்க ஒரு பிரிவும், விளையாட்டு வீரர்களுக்கு உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்ட மற்றொரு பிரிவும் இருக்கும். தனிப்பட்ட பயிற்சியாளர்களை வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். குறைந்தபட்சம் 2 ஒலிம்பிக் பதக்கங்களையாவது நம் கோவை வீரர்கள் வாங்க வேண்டும் என்பதே எங்கள் லட்சியம். தீரன் சின்னமலை பெயர்ல நம்ம நந்தவனத்தில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். கிமு 6 நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்று கீழடியில் நடத்தப்பட்ட 4வது கட்ட ஆய்வில் வெளிவந்திருப்பது தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த சான்று தமிழ் நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் என்பதற்கு அசைக்க முடியாத சிறப்பான ஆதாரம் ஆகும். அப்படிப்பட்ட தமிழரின் நாகரிகம், வரலாறு, கலாச்சாரம், தமிழ் மொழி ஆகியவற்றை மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து சொல்லும் அருங்காட்சியகமாக விளங்கும். மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. அப்பேற்பட்ட புலவன் பெயரில் நூலகம் அமைக்கப்படும். சகல வசதிகளுடன் அமையும் இந்த நூலகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை பெறும். 15 லட்சம் புத்தகங்களை கொண்ட பிரம்மாண்ட நூலகமாக இருக்கும். இங்கு மட்டுமே 200 பேருக்கு வேலை வழங்கப்படும். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதன் முதல் வீர முழக்கமிட்டவர் நம்ம பூலிதேவன். இவர் பெயரில் நம்ம நந்தவனத்தில் ஒரு ஓடுதளம் அமைக்கப்படும். மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ளவும் உதவும். இந்த இடத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா, என்ன பேரிடர் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. 2015 சென்னையில வந்த மாதிரி பெரும் வெள்ளம் வந்தாலும் ஓடுதளம் பக்கத்துல இருக்கிற கால்வாய் வழியா தண்ணீர் வடிஞ்சிரும். அதே போல கட்டிடங்கள் எல்லாமே எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் டெக்னாலஜி, அதாவது பூகம்பம் எதிர்கொள்ளும் தொழில்நுட்பம் வைத்து கட்டப்படும். அதனால எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் இது தாங்கும். அது மட்டும் இல்லாம கொரோனா மாதிரி தொற்று நோய் பரவினாலும் இந்த நந்தவனத்தில் உள்ள கட்டிடங்களை பிரத்யேக மருத்துவமனையா மாத்திக்கலாம். இப்படி கோவை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு மண்டலம், அதாவது சேஃப் ஜோனா செயல்படும். வணக்கம். இது மாதிரி எக்கச்சக்கமான வளர்ச்சி திட்டங்கள் எங்ககிட்ட இருக்குது. நம்ம ஊர்ல ரோடு போடுறதும் பாலம் கட்டுறதும் மட்டும்தான் வளர்ச்சி நினைக்கிறாங்க. போன வருஷம் ரோடு போட்டாங்க, இந்த வருஷம் ரோடு போடுறாங்க, அடுத்த வருஷம் ரோடு போடுவாங்க. இதுலயே நம்ம வரிப்பணம் முழுக்க போயிடுது. உலகம் போயிட்டு இருக்கிற வேகத்துக்கு இதெல்லாம் சுத்தமா பத்தவே பத்தாது. என்ன மாதிரி படித்த துடிப்பான தொலைநோக்கு பார்வையுள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க கொள்கை, ஜாதி, மதம், கட்சி கப்பாற்பட்டு இந்த மாதிரி நல்ல திட்டங்களை ஆதரிங்க. அப்பதான் நம்ம நாடு முன்னேற்ற பாதையில போகும். இதான் முதல் முறை என் வீடியோ பாக்குறீங்கன்னா என் ப்ரொஃபைல் அசோக் ஸ்ரீநிதி Facebook, YouTube, Instagramல பாருங்க. நிறைய தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.